இந்த வாரத்துடைய சூப்பர் ஹாட்டான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ரெண்ட் வந்து 100% வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்றது தான். நிறைய பேர் நம்ம சமீப நாட்களாக வந்து சோஷியல் சேனல்ஸ்லேயும் நியூஸ்லேயும் இது வந்து கவர் ஆகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நான் கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து தே கோயிங் பேக் டு பெங்களூர். அப்போ அங்கே போக்குள்ள ரெண்ட்லாம் எனக்கு கிடைக்கல, டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் லுக்கிங் அவுட் ஃபார் சீப்பர் ஆல்டர்னேட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வீடு, அந்த வீடெலாம் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18,000த்துக்கு வந்து ரெண்ட் ஏற்றின ஸ்டோரியெலாம் எனக்கு நல்லாவே தெரியும். யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும் பெங்களூர் மாதிரியான சிட்டி வந்து ஐடி க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க, அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக தான் இருக்கும். எப்படின்னா வருஷத்துக்கு 10% வரைக்கும் வந்து ரெண்ட்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஓனர் அமைஞ்சாங்க அப்படின்னா வந்து ஒரு 5%லேயே வந்து முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி கிடையாது, ஏன்னா பேண்டமிக் அப்புறமா எல்லாருடைய சேலரிஸும் வந்து 50%, 100%, 200%லாம் மேலே போயிருக்கு. அதே மாதிரி தான் விலைவாசியும் ஏறி இருக்குது. ஸோ இப்போ இது நேச்சுரலாக நடந்து தான் ஆகணும். இப்போ நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இந்த பேண்டமிக்கில் மாட்டி இஎம்ஐ கட்ட முடியாத சூழல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ அந்த லாஸஸை வந்து அவங்க ஈடுகட்டுறதுக்காக இது நல்ல டிமாண்ட் இருக்குது, எல்லோரும் வந்து பெங்களூரை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்றதுனால அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு 50% அதிகமாக கொடு, 100% அதிகமாக கொடு, எனக்கு வந்து நீ இல்லைனா அடுத்த ஆள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒன்று அதிகமாக கட்ட சொல்கிறாங்க, முடியலை அப்படின்னா நீ வெக்கேட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த டைமில். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஓனர்ஸாக இருக்கிறாங்க பெங்களூரில், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் டெனன்ஸாகவும் இருக்கிறாங்க. இப்போ ஹவுஸ் ஓனர்ஸுடைய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு வச்சுருக்கவங்களெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து அவங்க இருக்கிற ஒரு வீடு 1 கோடி ரூபாய் போட்டு வாங்கின வீடு இன்றைக்கி வந்து ரெண்ட்டுக்கு விட்டால் கூட 50,000 ரெண்ட்டு, இது இல்லாமல் கூடுதலாக வந்து 5,000 மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது கூட ஆல்ரெடியாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6% வருது. இதுக்கு முன்னாடி இந்த கடந்த 10 வருஷத்துலலாம் 6% ஈல்டுலாம் வந்ததே கிடையாது. பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் அது வந்து சாத்தியமாக இருக்குதுன்றது ரியாலிட்டி தான். இப்போ டெனன்ட் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சேலரிஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஏறலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியான சேலரிஸ் கிடையாது. இப்போ வந்து ஒரு பக்கம் ஃபயரிங் நடக்குது, ஒரு பக்கம் வந்து அன்சர்டனிட்டி நிறையா இருக்குது. இந்த டைமில் வந்து ரெண்ட்ஸ் வந்து இப்படி 50%, 100% ஏறிச்சுன்னா வந்து என்னால் சர்வைவ் பண்ண முடியுமானே தெரியல. ஏன்னா என்கிட்ட வந்து எமர்ஜென்சி கேஷ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஜாப் ஸ்டெபிலிட்டியில் இது மாதிரி நிறையா ஃபியர்ஸ் வந்து டெனன்ஸ் மத்தியில் இருக்க தான் செய்யுது. இப்போ நான் வந்து இந்த ரெண்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து மேபி ஒரு சீப்பர் பிளேஸுக்கு போகணும், கொஞ்சம் அவுட்டர் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போனேன்னா சீப்பர் ரெண்ட்டு கிடைக்கும். பட் நான் வந்து ட்ராவல்க்கே சப்ஸ்டான்ஷியலான நேரம் செலவிடணும். பெங்களூர் டிராஃபிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ஹெவியாக இருக்கும். டெனன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டஃப் ஃபேஸ் தான், அது அதில் வந்து சந்தேகமே கிடையாது. நான் வந்து லொக்கேஷனில் காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னா இட் கம்ஸ் டெஃபினெட்லி வித் ப்ரீமியம். அதுவும் 2023 இப்படி தான் நிலமை இருக்குது. இப்போ ட்விட்டரில் போயிட்டு இது மாதிரி என் லேண்ட்லார்ட் வந்து இந்த கான்ட்ராக்டுக்கு நடுவுலேயே வந்து நீ அதிகமான ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறதா நிறைய பேர் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் விருப்பம் இருந்தால் நீ குடுமா, இல்லைனா வந்து கிளம்பு அடுத்தால் ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற லேண்ட்லார்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்களாம். இதுக்கு ரெண்டு விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் வருதுங்க. ஒன்று, இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு தான் டெஃபினட்டாக நம்ம எல்லோரும் ஒரு வீடு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அந்த பாயிண்ட்டில் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா டெனண்ட்டாக இருக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்சஸ். நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ போனீங்கன்னா மேபி வந்து ஒரு 3x, 4x நீங்கள் வந்து இஎம்ஐ காஸ்ட் கட்டுவீங்க. வேற ரெண்டில் இருந்தீங்களா வந்து அதில் 1/3 or 1/4 தான் நீங்கள் வந்து கட்டுவீங்க. இதோடைய ஃப்ளிப் சைடு என்ன அப்படின்னா, இப்போ இது மாதிரியான நேரத்தில் நீ வந்து 50% அதிகமாக கொடு, 100% அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லக்குள்ளே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐ பி ஃபோர்ஸ் டு மூவ். இப்போ நான் வந்து கிளம்பி நான் வந்து சிங்கிளாக இருக்கக்குள்ளே நான் வந்து மூவ் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நான் ஃபேமிலியாக இருக்கக்குள்ளே வயசான பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, ஸ்கூலிங் பக்கத்துலேயே போவாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து மூட்டை முடிச்செல்லாம் நான் காலி பண்ணிவிட்டு நான் போகக்குள்ளே அது வந்து எனக்கு ஒரு ட்ரபிளை ஏற்படுத்தும். எனக்கு பண்ணலைன்னா கூட என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. திரும்பவும் நம்ம வந்து இந்த பை வர்சஸ் ரெண்ட் அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், ஒரு ரெண்டிங்கில் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கக்குள்ளே அங்கே இருக்கிற பெரிய அட்வான்டேஜே வந்து எனக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. ஆனால் அது வந்து அதோடைய டவுன் சைட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஏன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் இருக்குள்ளே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்காது. ஏன்னா ஒரு புது வீடு பார்க்கணும், திரும்ப அங்கே வந்து ஓனர்கிட்ட போய் பேசக்குள்ளே, அதுவும் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ரெண்ட் பேசக்குள்ளே ஒன்று பேசுகிறாரு, கிட்ட நம்ம போய் பணம் கொடுக்கக்குள்ளே வந்து இல்லை இல்லை எனக்கு அதை விட பெட்டரான ஒரு டெனன்ட் கிடச்சிட்டாரு அப்படின்னு ரெண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம வந்து மூவ் பண்ணுறது இன்னும் சேலஞ்சாக இருக்க போகுது. ஆனால் நீங்கள் பணம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து இவ்வளோ ரெண்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதை விட வேறு சாய்ஸ் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி வந்து நம்ம ஹார்ட் சாய்ஸஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா
வி கேன் பி ஹேவிங் எ ஈஸி லைஃப் டுமாரோ. இதோடைய ஃப்ளிப் என்னன்னு பாருங்கள், ஈஸி சாய்ஸஸ் இன்றைக்கி எடுத்தோன்னா யூ வில் பி ஃபோர்ஸ் டு ஹாவ் ஹார்ட் லைஃப் டுமாரோ. ஸோ சாய்ஸ் உங்களுது தான். ஒன்று, நான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து மூவ் அவுட் ஆகிட்டு பெட்டரான ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. இல்லை இல்லை, நான் வந்து ஒரு வீடு வாங்கிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஈஸி சாய்ஸ். ஏன்னா இன்றைக்கி லோன் கிடைக்குது, நம்ம வந்து ரெண்ட் ஏறிடுச்சு, நான் இங்கே இது பே பண்ணுறதுக்கு பதிலாக நான் அங்கே பே பண்ணிடுறேன் அப்படின்றது ரொம்ப லாஜிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட இட் கம்ஸ் அட் அ ஹியூஜ் காஸ்ட். இப்போ நம்ம பையிங் பற்றி பார்க்குறோம். இப்போ பையிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ சர்ஜாப்பூர் சைட்லாம் வந்து ஃப்ளாட் வந்து ஒரு 2017-18 வந்து ஒரு 43 lakh 45 lakh ரேஞ்சில் இருந்த வீடுலாம் இன்றைக்கி வந்து அப்வர்ட்ஸ் ஆஃப் 90 lakhs அந்த ப்ரைஸில் வந்து கிடைக்குது. அப்போ சப்ஸ்டான்ஷியலாக வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் லைக் 100% கிட்டே விலை போயிடுச்சு. வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனால் விலை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பில்டர்ஸ். அது மாதிரியான நிலைமைக்கு எல்லோரும் வந்து புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ஃப்ளாட்ஸுடைய காஸ்ட் வந்து ஏறிடுச்சு, இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து 9.5% மேலே போயிடுச்சு. இஎம்ஐயே ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஎம்ஐ நீ வந்து இன்றைக்கி லாக்இன் பண்ணிட்டேன்னா சேம் இஎம்ஐ தானே உனக்கு இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை, உன்னுடைய ஃபினான்சியஸை நீ பெட்டராக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இஎம்ஐ வந்து ஸ்டேபிளான இஎம்ஐ இருக்காதுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் தான் பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம். எவ்ரி 3 months வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை மாற்ற நம்மளுடைய இஎம்ஐ காஸ்ட்டும் வந்து அதிகமாகிறதோ இல்லை கம்மியாகிறதோ இருக்கும். ஆக்சுவலி இந்த கோவிட் டைமில் தான் வந்து sub 7% எல்லாருக்கும் வட்டிக்கு கிடச்சிது. இன்றைக்கி வந்து 9.5% ரொம்ப அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. எல்லாராலையும் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலான ஒரு டவுன் பேமெண்ட் பண்ண முடியும். லெட்ஸே வந்து 1 crore rupees நான் வீடு வாங்குறேன், என்னால் 50% டவுன் பே பண்ண முடியும்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து வீடு வாங்குறத பற்றி கன்சிடர் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆனால் என்கிட்ட 10% தான் பணம் இருக்குது, இல்லை லெட்ஸே 20% தான் பணம் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த பை டெசிஷனை நீங்கள் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும். யூ கேன் ஸ்டில் பே ரெண்ட், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா யூல் ஆல்சோ ஹேவ் டு லுக் அட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம வேலை எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளுக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய இஎம்ஐக்கு கமிட் ஆகிட்டேன்னா என்னால் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் இன் லைஃப்லாம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு நண்பர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 5 வருஷமாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிட் பேண்டமிக்லாம் அவங்களால வந்து ஒரு 6 months அவங்களால இஎம்ஐ கட்ட முடியல. அவங்க இனிஷியலாக எவ்வளோ பணம் வாங்கியிருந்தாங்களோ அதே அமௌண்ட்டு வந்து இட் காட் ஆடட் பேக். இப்போ 5 வருஷத்துடைய எஃபர்ட் வந்து இட் வென்ட் டவுன் தி ட்ரெயின். அதனால் யாருக்கு இது மாதிரி டஃப் என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இது மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு பை டிசிஷன் எடுக்கணும். இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர் வந்து இப்போ நான் ரெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து அதுக்கு பெட்டர் இஎம்ஐயே கட்டிட்டு போயிடலாம், இதே காஸ்ட்டுக்கு நான் வந்து கடன் வாங்கிடுறேன் அப்படின்னு போனாங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி டிசைட் பண்ணக்குள்ள என்ன ஆகும், அப்போ டெனண்ட்டாக இருக்கிற அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து தெல் பி ஃபோர்ஸ் டு பிகம் ஹவுஸ் ஓனர்ஸ். அப்போ அவங்க எல்லாருமே வீடு வாங்கிட்டாங்கன்னா இந்த வாடகை வீடு எல்லாமே வந்து இட் ஸ்டார்ட் பிகமிங் வேக்கண்ட். அப்போ வந்து நேச்சுரலாக வந்து அந்த ரெண்ட்டுடைய டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். அப்போ நேச்சுரலாக லேண்ட்லார்ட்ஸ் வில் பி ஃபோர்ஸ் டு கட் டவுன் தேர் ரெண்ட்ஸ். இதுதான் யதார்த்தமாக நடக்கும். அப்படி நடந்ததுன்னா ரெண்டிங் பிகம்ஸ் வெரி அட்ராக்டிவ். இன்றைக்கி வந்து இட் லுக்ஸ் லைக் ரெண்டிங் இஸ் நாட் அட்ராக்டிவ்ன்ற மாதிரி நிலைமையில் இருக்குது. ஆனால் இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்றது தான் ஆக்சுவல் என்னுடைய பார்வையாக இருக்குது. ரெசஷன் தோ இன்றைக்கி நாளைக்குன்றாங்க, யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்தால் தான் என்ன, வந்தால் மேபி வந்து இந்த காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து மெலோடோன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வந்து திங்ஸ் வில் கெட் நார்மலைஸ்ட், அதனாலேயாவது வந்து ரெசஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய வியூ பாயிண்ட்டு. நீங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.